இருக்கிறது ஒரிஜினல் 10 ரூபீஸு டூப்ளிகேட் 10 ரூபீஸு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது ஒரிஜினல் 10 ரூபீஸ். இதில் ருபீஸ் சிம்பிள் 10 ரூபீஸில் வந்து பாதி உள்ளவும் பாதி வெளியவும் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த இதை வந்து ஸ்டார்ஸ் மாதிரி பார்த்திங்களா, இந்த லைனு இதை வந்து 10 இருக்கும், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இதில் ஃபேக்கல் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா பாருங்கள், 10 ரூபீஸ் இன்சைடு இருக்கும், சிம்பிள் இருக்காது, செக் பண்ணிக்கோங்க, சிம்பிள் வராது, ஓகே. 10 ரூபீஸ் இன்சைடு இருக்குது. இந்த கவுண்டிங் வந்து கோடு வந்து 15 இருக்கும், இதில் இதில் 10 இருக்கும், இதில் 15 இருக்கும், ஓகே, பார்த்துக்கோங்க. இதில் 15 இருக்கும். இது டூப்ளிகேட் காயின்ஸு, இது ஒரிஜினல் காயின்ஸு, இது மூணும், ஓகே. இப்போ பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல், பாருங்க ஒரிஜினல் பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு. இன்சைடில் இது இருக்கும், ராஜா சிம்பிள் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் டூப்ளிகேட்டில் எப்படி இருக்குது பாருங்கள், பார் கோட் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரிஜினல் அது கிடையாது. அதே மாதிரி சென்ட்ரலில் சின்னதாக ராஜா இருக்குது, இதில் நல்லா பெருசாக ஃபுல்லாகவே இருக்கும், நல்லா பாருங்கள், சரிங்களா? அவ்வளோதாங்க ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் உள்ள வித்தியாசம். இது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகே. ஓகே, இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்டு, இதில் ஒரிஜினல், இது டூப்ளிகேட், ஓகேங்களா? ஓகே, பாய்.